வணக்கம் பெற்றோர்களே, மாணவர்களே. வழக்கம் போல் இந்த ஆண்டும் கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியை வந்து எஜுகேஷனல் எக்ஸ்போ நிகழ்ச்சியை நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. எல்லா மாவட்டங்களையும் எல்லா மாவட்ட தலைநகர்களையும் எல்லா ஊர்களும் நடந்துகிட்ருக்கு. இது எல்லா மீடியாக்கள் நடத்திட்டுருக்காங்க. இப்போது எல்லா பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் ஆகிய உங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய இப்போ 10th ப்ளஸ் டூ முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, டிகிரி முடிச்சு பாலிடெக்னிக்கல் இன்ஜினியரிங் அல்லது நான் இன்ஜினியரிங் என்ன ஆர்ட்ஸ் குரூப் முடிச்ச எல்லா உங்களுக்குமே என்ன பண்ணாங்க, ஒரே ஒரு ஒரு இரண்டு கேள்வி இருக்குது. என்ன கேள்னா, இப்போ 10th ப்ளஸ் முடிச்ச நீங்கள் என்ன தெரியுங்கன்னா, உயர்கல்வி என்ன படிக்கலாம் அப்படின்னு தேடிட்டு இல்லையா? இந்த உயர்கல்விங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்லி 10th ப்ளஸ் டூ முடிச்சு மட்டும் இல்லை, புரியுதா? அதை தாண்டி என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி நீங்கள் பிஇ பிடெக் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு பிஏ பிஎஸ்சி பிகாம் பண்ணிருக்கலாம். ஸோ இவங்களுக்கும் உங்களுக்கும் உயர்கல்வி தேவைப்படுது. உயர்கல்வினா நான் தான் ஏற்கனவே டிகிரி முடிச்சிட்டேன், ஏற்கனவே டிப்ளமோ முடிச்சிட்டேன், எனக்கும் உயர்கல்வி தேவையா அப்படின்னுங்க. உயர்கல்வி என்பது உங்களுடைய வேலை, கல்வி எதுக்கு, உங்களுடைய வேலை வாய்ப்புக்காக. அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ படிக்குமோ கண்டிப்பாக அது படிச்சு தான் ஆகணும். அப்போ அது ஒரு உயர்கல்வி தான். குறிப்பாக நீங்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, வருஷ வருஷம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த மாதிரி ஏப்ரல் மே மாதங்களில் இந்த 10th ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்கனாக்கா, சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மட்டும் இல்லை, கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீர் வரைக்குமே எல்லா மாநிலங்களிலுமே கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி இல்லையா, எஜுகேஷனல் எக்ஸ்போ. ஸோ இந்த ஒரு எஜுகேஷனல் ஹையர் எஜுகேஷன் ஒரு கைடன்ஸ் ப்ரோக்ராம், ஒரு கேரியர் ப்ளஸ் கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. நீங்கள் எல்லாம் பண்ணுற என்ன பண்ணுங்கள், வேகாத வெயிலில் அப்பா அம்மாலும் சரி நீங்களும் சரி, இது இன்றைக்கி அடிக்கிற வெயிலில் நீங்கள் நேராக போய் என்ன பண்ணுங்கள், அந்த எஜுகேஷனில் எக்ஸ்போ நடக்கக்கூடிய அந்த கல்வி வழிகாட்டி அந்த நிகழ்ச்சி அந்த இதுக்கு போய் என்ன பண்ணுங்கள், அந்த கேம்பில் இருக்கக்கூடிய எல்லா எஜுகேஷனல் ஸ்டாலையும் பார்க்குறீங்க. பார்த்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ். பொதுவாகவே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேட்டிங்களா, நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், டிசைட் பண்ணி பார்த்துலாம் டிசைட் பண்ணுவேணா. அதாவது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பல மரம் கண்ட தச்சான் ஒரு மரம் வெட்டான்பாங்க. அதாவது ஒரு ஆசாரியிட்ட கொண்டு போய் இந்த மரத்தை ஒரு 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 கட்டையை கொடுத்து என்ன பண்ணுங்க, இதில் இது செய்யுங்க அப்படின்னு செஞ்சால் உடனே செஞ்சு கொடுத்துருவான். அதை விட்டுட்டு நீங்கள் ஆசாரியை கூட்டிட்டு வந்து ஒரு காட்டை கூட்டு போய் இல்லை எந்த மரம் உங்களுக்கு சரியாக இருக்குன்னு அதை வெட்டிக்கிங்க அப்படின்னா, அவன் ஒவ்வொரு மரத்தையாக பார்த்து இதில் அது சரியில்லை இல்லை இது சரியில்லை கடைசி எந்த மரத்தையும் வெட்ட மாட்டான். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனாக்கா, இப்போ ஒரு அப்பாவோ நம்முடைய அம்மாவோ நம்முடைய மாமாவோ அண்ணனோ தம்பியோ ஒரு ஷர்ட்டு நம்முடைய பிறந்த நாளுக்கு ஒரு ஷர்ட் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு சட்டை எடுத்துக்கொண்டு வந்து அவனை என்னோடய கிஃப்ட் அப்படின்னா சந்தோஷமாக போட்டுக்குவோம் இல்லையா? அதே அவங்க என்ன பண்ணுவா, கடைக்கு கூட்டிட்டு போய் உனக்கு ஷர்ட் எடுத்துறேன் அவன் பிறந்த நாளுக்குன்னு கடைக்கு கூட்டிகிட்டு போய் உனக்கு எந்த ஷர்ட் வேணும் அப்படின்னாக்க, அப்படி எல்லாத்தையும் பார்ப்பான். பார்த்துட்டு இந்த கடையில் இல்லைனா அவன் அடுத்த கடைக்கு போவோம் அப்படிமா. இதான் என்ன காரணம் அப்படின்னாக்க, அந்த கடையில் ஏகப்பட்ட சட்டையை பார்த்துட்டோம். அப்போ நம்ம என்ன தெரியும்னாக்க, எதுவுமே சரியில்லாமல் போயிடும். அதுபோல் இது அப்படி இல்லை, உங்கள் மாமா ஒரு சட்டை எடுத்து விட்டார், அப்போ என்ன பண்ணுவோம், நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க இந்த ஒரு சட்டை தான் கிஃப்ட் அப்படின்னு. அதே போல் தான் அந்த எஜுகேஷன்லுமே நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஸ்டாலை பார்த்து அங்கே போய் இருக்கக்கூடிய பல ஸ்டால்களை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே ஆகாதீங்க. அது ஜவுளி கடையில் பார்க்குற 1000 சட்டைக்கு சமமாது. நீங்கள் ஆல்ரெடி டிசைட் ஆகிங்க, நான் இதுதான் படிக்கணும் டிசைட் ஆகிங்க. இப்போது எஜுகேஷனில் வந்து ஹையர் எஜுகேஷனில் எந்த மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இருப்பீங்கன்னா, பேசிக்கலாக ஒரு 4-5 கேட்டகரியில் இருப்பீங்க. என்னென்னா, ஒரு சில பேர் நம்ம வசதி வாய்ப்பு கொடுத்து நல்லா ரிச் ஃபேமிலி நல்ல வசதியான குடும்பம் அப்படின்னாக்க, அவங்க என்ன பண்ணால் அந்த படிப்பானது அவங்களோட ரிசர்ச்சுக்காக நான் வந்து சாதிக்கணும், சாதனைக்காக தான் என்னோடய உயர் படிப்பு உயர்கல்வி அப்படின்னு இருப்பாங்க. இப்போ நான் வந்து டாக்டர் பண்ணணும், அந்த டாக்டர் மெடிசன் பண்ணணும், லா படிக்கணும், இல்லை இன்ஜினியரிங் படிக்கணும், படித்து முடிச்சுட்டு என்ன நம்ம யூஎஸில் பண்ணணும் படிக்கணும், யூகே லண்டனில் அமெரிக்காவில் அப்படி போய் அங்கே உயர் நாடுகள் ரஷ்யாவில் போய் படிக்கணும் அப்படின்னு ஒரு கொள்கை இருக்கும். அவங்கள என்ன பண்ணுனாக்க, சாதனைக்காக படிக்கக்கூடிய படிப்பு அவங்கள்ட்ட எல்லா ஆல்ரெடி அவங்க லைஃப்பில் எல்லாமே இருக்குது, எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது. இது ஒரு கேட்டகரி. அடுத்த மாணவர்கள் எப்படி இருப்பான் அப்படின்னாக்க, படித்து ஒரு பெரிய ஆஃபீஸராக வரணும் அப்படின்னு, ஒரு இந்தியாவிலே பெரிய ஆஃபீஸராக வரணும் அப்படின்னு ஒரு ஒரு ஹையர் லேங்கில் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது ஒரு கேட்டகரி இல்லையா, எனக்கு சாதிக்கலாம் தேவையில்லை, ஆனால் நான் படித்து பெரிய ஆளாக வந்தோம்னாக்க ஒரு ஆஃபீஸர் கேட்டகரியில் வரணும் அப்படின்னு ஒரு நினைக்கக்கூடிய ஒரு மாணவர்கள் ரெண்டாவது கேட்டகரி. மூன்றாவது கேட்டகரி அப்படின்னாக்க, எனக்கு அதெல்லாம் ஒன்று எனக்கு சாதிக்கவே வேண்டாம், நான் உயர் அதிகாரம் வேண்டாம், என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு நான் நல்லா வாழணும், எனக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் வாழணும், என் குடும்பம் வந்து கஷ்டத்துன்னு மீண்டு வரணும். எங்கள் அப்பா அம்மா வந்து நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா அம்மாவும் கஷ்டப்பட்டே இருக்காங்க. ஸோ எங்கள் அப்பாவோட ஆசை, எங்கள் அம்மாவோட அரசு வீடு கட்டணும், என் தங்கச்சி ஒரு கல்யாணம் பண்ணணும், என் தங்கச்சியை படிக்க வைக்கணும், என் தம்பியை படிக்க வைக்கணும், இல்லை இப்படி இதாவது கனவு இருக்கா இல்லையா? ஸோ பொறுப்புகள் இருக்கும், லைஃப்பில் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ இதற்காக மூன்றாவது கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ள மாணவர்கள் தான் நான் இங்கே பேசுகிறேன். இப்போ புரியுங்களா உங்களுக்கு, அந்த மாதிரி அதாவது எனக்கு வாழ்வாதாரம், நான் கல்வியை வச்சு வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரணும், எனக்கு வறுமை நான் தெரியக்கூடாது, என் வாழ்க்கையில் வந்து எல்லாம் வசந்தமாகவே இருக்கணும், எங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது அவங்க வேண்டியதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கணும், அதுக்கு இந்த கல்வி எப்படி பிரயோஜனப்படும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் மூன்றாவது கேட்டகரி மாணவர்கள் தான் நான் பேசுகிறேன். அதுக்காக நீங்கள் மூன்றாவது கேட்டகரி கிடையாது. அது நீங்கள் ஒன்று சார் நான் வந்து ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் சொல்ல, மூணு விதமாக இருப்பாங்க. இதில் நீங்கள் முதல் விதம்னு வச்சுங்களேன், அதாவது முதல் விதம் அப்படின்னா கல்வி எதுக்கு அப்படின்னா, நான் வருஷம் சொல்கிற ஒன்று தான். என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, நிறைய படித்து பட்டம் வாங்கி பார்த்தீங்க, நீங்கள் பாருங்களேன், நிறைய ஃபாரின்ல வெளிநாடுகளில் வேலை பார்க்கக்கூடிய நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெளிநாடுகள் மட்டும் இல்லை
நம்ம நாட்டிலேயே பெரிய பதவிகள் இருக்கக்கூடிய போய் கேட்டிங்கனாக்கா அவங்களாம் ரொம்ப படிச்சிருக்க மாட்டாங்க, ஒரு ரெண்டு டிகிரி படிச்சிருப்பாங்க இல்லையா. நீ நம்ம நிறைய பேர் நம்ம நிறைய படித்து வச்சுட்டு எம்ஏ எம்பில் எம்பிஏ பிஹெச்டி என்னென்ன படித்து வச்சுட்டு பண்ணுறாங்கனாக்கா அவங்க படித்ததுக்கும் அவங்க சம்பாதிக்கிற வருமானத்துக்கும் இன்கம் சோர்ஸும் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இருக்காது. அப்படிலாம் நீங்கள் படிக்காதீங்க. அதாவது எதை படித்தா, எதையாவது படிச்சுட்டு எதையாவது படிச்சுட்டு வேலை தராமல் எதை படித்தா அவங்களுக்கு வேலை கிடைக்குமோ அதை படிங்க. அதுதான் உங்களுக்கு புத்திசாலித்தனம். இன்னும் நான் திரும்பவும் சொல்கிறேன், சிம்பிளாக ஒரு டைம் பாஸ் பண்ண ரெண்டு மணி நேரம் சினிமாவுக்கு போகிறோம், ஃபிலிம் படத்துக்கு சினிமாவுக்கு போனாலும் முடிவு பண்ணுறேன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு தேட்டருக்கு போமா, ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் பாஸ் பொழுதுபோக்கு தான், அந்த டயத்தை வேஸ்ட் பண்ண போகிறோம், பணத்தையும் வேஸ்ட் பண்ண போகிறோம், உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் வச்சுக்க மனசு சந்தோஷம். அந்த சினிமாவை கூட ஏதாவது படத்துக்கு போகலவா அப்படின்னு சொல்லுமா, எந்த சினிமான்னு விமர்சனம் படிச்சுட்டு பேப்பரில் பார்த்துட்டு நாலு பேர்கிட்ட விசாரிச்சுட்டு என்ன பண்ணுறேன், அதை கூட என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போகிறோம் இல்லையா. அப்போ இது என்ன அப்படிங்க, அதே மாதிரி சினிமாவுக்கு தர முக்கியத்துவத்தை விட இது உங்கள் லைஃப் லைஃப் மேட்ரு. மாணவர்களே, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மைடியர் பேரண்ட்ஸ், இது பேரண்ட்ஸுக்கு தெரியாது. நீங்கள் உங்களுக்கு என்ன 17 வயசு 18 வயசு மினிமமாக எவ்வளோ 15 வயசுக்கு மே 16 வயசுக்கு மேலே தான் இல்லையா, உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் ஃபோன் ஸ்மார்ட்டாக இருக்குது, நம்ம ஸ்மார்ட்டாக இருக்குமா. ஸ்மார்ட்னா என்ன, ஸ்மார்ட்னா நம்மளுடைய புத்தி கூர்மை இருக்கு இல்லையா, நம்மளுடைய புத்தி கூர்மையை ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் ஸ்மார்ட்னஸ். ஓகே, என்ன சொல்லுவாங்க, ஆள் பாதி ஆடை பாதிம்பாங்க. ஆள் பாதி ஆடை பாதினா என்ன அப்படின்னாக்கா, வெளித்தோற்றம் ஆடை, உள்தோற்றம் ஆள், இந்த ரெண்டு தான் ஆள் பாதி ஆடை பாதி. அதாவது பிரெயின் மென்டலாகவும் நல்லா இருக்கணும், ஃபிசிக்கலாகவும் நல்லா இருக்கணும். அது போல் உங்களுக்கு என்னென்னா ஸ்மார்ட் அப்படின்னாக்கா, ஸோ உடல்லேருந்து அறிவும் ஒன்றா ஈக்குவலாக ஒர்க் பண்ணணும். அதனால் நீங்கள் என்ன உங்களை என்ன சொல்ல விரும்புனாக்கா, எதையாவது படிச்சு வேலை தேடாதீங்க, வேலை தேடாதீங்க. அது அப்புறம் என்ன பண்ணுவானுங்க, சமுதாயத்தை குறை சொல்லணும், படித்த வேலை கிடைக்கல. இன்னும் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் எல்லா மீடியாவிலையுமே இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்கல, இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்கல, இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்கல. யார் சொன்னது, இப்போவும் கிடைக்குது, எப்பவுமே கிடைக்கும், எப்பவுமே கிடைக்கும். ஒன்று தெரிஞ்சுங்க, நம்ம வீட்டில் உலக்க இருக்கா, இல்லை உரல் இருக்கா, இல்லை. நம்ம என்ன புக்கெலாம் படிக்கலாம், அம்மா உரல் உடுக்கை என்ன பண்ணுறோம், மரப்பாச்சின்னு பொம்மை வந்துச்சு, அந்த பொம்மை கூட கிடையாது இப்போ. அப்போ அதெல்லாம் எங்கே காணும், அதெல்லாம் ஏன் காணும், நிறைய பார்த்துருப்பீங்கன்னா சார். இப்போ இனி வரும் காலங்கள் அந்த உரல் எங்கே, உடுக்கை எங்கே, ஐ மீன் உலக்கை எங்கே. இப்போ இந்த ஒரு பழைய சினிமாவில் போன அரிசி குத்தும் அக்கா பாட்டுக்கலாம் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா உலக்கையில் குத்தும், அந்த உலக்கை எங்கே, ஏன் காணாமல் போச்சு, என்ன காரணம். இப்போ நாங்கள் வந்து கல்யாணத்தில் மட்டும் தான் பார்க்க முடியும், அம்மிகளையும் ஆட்டுகளையும் அம்மிகளை தூக்கி வச்சு காலை வச்சு மிஞ்சி போடுவாங்க இல்லையா, பெண்ணுக்கு மாப்பிள்ளை மிஞ்சி போடுவார். ஏன் காணா போச்சு அப்படின்னா, அதற்கும் அடுத்த கட்டமாக கிரைண்டர் மிக்சி வந்ததுனால அம்மிகள் காணா போச்சு இல்லையா, அந்த உரல் காணா போச்சு, இந்த திருவையெல்லாம் காணா போச்சு. அப்படின்னா உங்களை ஒரு பொருளுக்கை தாண்டி அதை விட பெட்டரான ஒரு பொருள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பட்டு காணா போயிடுது. ரேடியோங்க காணா போச்சு, ரேடியோ வாட்சுங்க வாட்ச் காணா போச்சு, என்ன மொபைலில் எல்லா இதுல வந்துருச்சு. அப்போது ரேடியோ காணா போச்சு, சிடி பிளேயர் காணா போச்சு, பென்ட்ரைவ் வந்துருச்சு, அடுத்தடுத்து ஒன்று தானாக மறைஞ்சிட்டே இருக்குது. ஆனால் வேலை கிடைக்கலன்னு சொல்கிறேன், இந்த காலத்தில் ஏன் கல்வி நிலையங்கள் மட்டும் மறைய மாட்டேங்குது, கான்வெண்ட் ஊட்டியில் கான்வெண்ட்டு, சென்னையில் கான்வெண்ட் அப்படி இருந்த காலம் போய், திருநெல்வேலியில் கான்வெண்ட் அப்படிங்கிற இருந்த காலம் போய், இன்றைக்கி ஒவ்வொரு கிராமங்களையும் இங்கிலீஷ் கான்வெண்ட் எப்படி வருது, வேலை தான் கிடைக்கல. அப்போ மறைஞ்சு போயிடணும்ல, அவரே மறையலை, கல்வி நிலையங்களையும் கூட்டிகிட்டே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், அப்போ அதோடய பயன்பாடு, கல்வியோட பயன்பாடு இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் நம்மளோட பேரண்ட்ஸு நிறையா நிலங்கள் வாங்கணும், நிறைய சொத்து வாங்கணும் இல்லையா, நிறைய பொன் சேர்க்கணும் பொருள் சேர்க்கணும் ஆசைப்பட்டாங்க. இப்போ எந்த பேரண்ட்ஸும் நினைக்கவே இல்லை, அவங்க நல்லா தெளிவாக இருக்காங்க. உங்களுடைய அப்பா அம்மா நினைக்கிறாங்கன்னா, என் பிள்ளைகளுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட என் பிள்ளைகளை படிக்க வச்சுனா போதும், படிக்க வைக்கிறது தான் அவங்களுடைய தலையாய பெரிய கடமையாக இருக்குது. உங்கள் அப்பா அம்மாவுடைய கடமை, எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே அவங்களுடைய அதுக்காக என்ன வேணால் செய்ய ரெடி ஆகிட்டாங்க. அதனால் தயவுசெய்து மாணவர்களே, எதையாவது படிக்காதீங்க. உங்கள் அப்பா அம்மா நீங்கள் வந்து இந்த எஜுகேஷன் லைஃப் அழைச்சி வந்தாலும் சரிதான், சரியா, நீங்கள் எதை படித்தா வேலை கிடைக்குமோ அதை படிங்க. அதற்கு இன்றைக்கி ஆப்டான கோர்ஸ் அப்படின்னாக்க நீங்கள் சரி, நீங்கள் ஒரு இந்த கோர்ஸ் படித்தா, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் படித்தா அதை மட்டும்தான். இப்போ உதாரணமாக கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன், பி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னாக்க நீங்கள் வந்து ஃபைவ் ஸ்டார் வேலைக்கு போக முடியாது. நீங்கள் மெரைன் பி மெரைன் படித்தா நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வேலைக்கு போக முடியாது. நீங்கள் பி ஏரோநாட்டிக்கல் படித்தா நீங்கள் வந்து கப்பலுக்கு வேலைக்கு போக முடியாது. நீங்கள் மெக்கானிக்கல் படித்தா எலக்ட்ரிக்கல் போக முடியாது, எலக்ட்ரிக்கல் படித்தா மெக்கானிக்கல் போக முடியாது. அப்போது இது மட்டும் இல்லை, எந்த கோர்ஸ் படித்தாலும் படித்த அந்த ஒரு துறையில் மட்டும்தான் வேலை. ஆனால் இன்றைக்கி சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது, ஃபயர் அண்டு சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு. நிறைய பேர் ஃபயர்னு நெருப்பு அணைக்கிறது அப்படின்னா, நெருப்பை தாண்டி ஃபயர் தீயை தாண்டி எலக்ட்ரிக்கல் சேஃப்டி, மெக்கானிக்கல் சேஃப்டி, கெமிக்கல் சேஃப்டி, ஃபுட் சேஃப்டி, டிரான்ஸ்போர்ட் சேஃப்டி, என்வாயன்மெண்ட் சேஃப்டி, இப்படினா உங்களுக்கு இந்த ஆக்குபேஷனல் சேஃப்டி, இப்படி என்ன இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, இப்படி நம்ம உலகத்தில் எல்லாத்துலேயும் பாதுகாப்பு தேவைப்படுது. அப்போது ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் யாருக்கு நிகர் அப்படின்னாக்க, ஒட்டுமொத்த இன்ஜினியர், ஒட்டுமொத்த கல்வியும் ஒருத்தன் படிக்கிறான்னு வச்சுக்கலாம். நான் ஒருத்தன் எம்பிஏ படிக்கிறான், பிஇ படிக்கிறான், பிடெக் படிக்கிறான், ஈவன் டாக்டர் கூட, டாக்டர் இன்க்ளூடிங் மெடிசன் டாக்டரை சேர்த்து, ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் ஒரு இன்ஜினியருக்கு சமம், ஒரு லாயருக்கு சமம், ஒரு ஹச்ஆர் மேனேஜருக்கு சமம், ஒரு இப்படி என்ன எல்லா ஒரு வெல்டருக்கு சமம், ஒரு டெக்னீஷியன் சமம், ஒரு சூப்பர், எல்லா படிப்பையும் படிக்கக்கூடியது தான் இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற படிப்பு.
அதனால இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படித்தா, நான் திரும்பவும் சொல்ல முடியுங்க, ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சுக்காரு அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு பிஇ சிவில் படிச்சுக்காரு அவர் டாக்டர் ஆக முடியுமா? முடியாது. ஏன்னா அது ஒரு அந்த படித்த அந்த ஒரு துறையில் மட்டும்தான் வேலை. ஆனால் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படித்தா உலகத்தில் நீங்கள் சாப்பிட சொல்லுங்களா, ஆச்சி மசாலா கம்பெனிலேருந்து அமெரிக்காவில் இருக்க நாசா வரைக்கும் எல்லாத்துலேயும் வேலை. நீங்கள் வீட்டில் டியூப்லைட்டு, ஏசி, கையில் போட்டுருக்க வாட்ச் இந்த கண்ணாடி, இந்த மொபைலு வாட்ச் பாக்கெட்டில் வச்சுக்க பேனா, இப்படி உங்கள் வீட்டில் என்னெல்லாம் பிராண்டட் ஐட்டம் இருக்கோ எல்லாம் என்னென்னா கிரைண்டரு, மிக்சி, மேலே போகிற ஃப்ளைட்டு, தண்ணியில் போகிற கப்பல், இப்படி எல்லா சேஃப்டி படித்தவனுக்கு உலகத்தில் எல்லா இடத்துலையும் வேலை இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லலை, திரும்ப சொல்கிறேன். நான் சொன்னதால் நீங்கள் சேராதீங்க. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய, ஃபாரினில் இருக்கக்கூடிய உங்கள் ரிலேஷன்ஸ், உங்கள் தெரிஞ்சவங்க, அண்ணன் தம்பி, சொந்தக்காரவங்க, இவங்கள்ட்ட கேளுங்க. இந்த மாதிரி சொன்னால் யூடியூப்பில் சொன்னார், இல்லை மீடியா சேனல், சோசியல் மீடியாவில் சொன்னார், சேஃப்டி படித்தா வேலை கிடைக்கும். பெஸ்ட் சேஃப்டி படித்தா வேலை மட்டும் கிடைக்காது, உங்களுக்கு நல்ல உயர்வான சம்பளம், நல்ல மதிப்பு முறையாக சேர்த்து கிடைக்கும். இன்னும் தெரிஞ்சுங்களா, உங்களுக்கு சேஃப்டி படிச்சிங்கன்னாக்க நீங்கள் ஒரு இதுக்கு அப்ளிகேஷன் படிக்கணும் வச்சு நீங்கள் எந்த கம்பெனிலாம் போகலாம், சிமெண்ட் கம்பெனிக்கு போகலாம், சுகர் ஃபேக்ட்ரி போகலாம், ரயில்வேக்கு போகலாம், ஏர்போர்ட்டு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம் நீங்கள். இதுதான் உண்மை. அதனால் தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்க, எதையாவது படித்து வேலை தேடாமல் எதை படித்தா வேலை கிடைக்குமோ அதை படிங்க. அதுக்கு இன்றைக்கி சேஃப்டி மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப ஆப்டான, ரொம்ப தகுதியான, ரொம்ப பொருத்தமான கோர்ஸு. இதை தாண்டி இப்போ நீங்கள் சேஃப்டி, இப்போ பார்த்தீங்கன்னாக்க, இப்போ நீங்கள் ஒரு சினிமா பார்க்க போகிறோம், ஒரு அஜித் படமோ ஒரு ரஜினி படமோ இல்லை ரிலீஸ் ஆகுது, அந்த நம்ம முடிவு பண்ணிட்டோம், இன்றைக்கி நம்ம வந்து அஜித் படத்தை போகணும்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், அதுக்காண்டி எல்லா தேட்டருக்கு போகுமா? அதை எந்த தேட்டரில் பார்க்கலாம் இல்லையா? எந்த தேட்டர் ஏசியாக இருக்கும், எந்த ஏசி போட்டிருப்பாங்க, எந்த தேட்டர் சுத்தமாக இருக்கும், எந்த தேட்டர் கூட்டம் இல்லாமல், எந்த நீட் ரீசெண்டாக போய் டிஸ்டர்ப்லாம் பார்க்கலாம் இல்லையா? அப்போ என்ன, உங்களுக்கு சினிமா இதுலேயும் அஜித் படம் தான் ஓடுது, அதுலேயும் அஜித் படம் தான் ஓடுது. இருந்தாலும் நமக்கு என்ன தேவைன்னா, இப்போ ரெண்டுமே அஜித் சார் தான் நடிச்சிருக்காரு. இருந்தாலுமே நமக்கு என்ன பண்ணனாக்கா, எந்த தேட்டர் வந்து தேட்டர் நல்லாயிருக்கும் அத்தாண்டி. அதே போல் நீங்கள் சேஃப்டி படித்தா வேலை கிடச்சது உண்மை தான், ஆனால் தகுதியான கல்வி நிறுவனங்கள் அதான் முக்கியம். இப்போ ஒரு ஃபுல்லாக இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ஆனால் ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கா இல்லையா? இந்த இன்ஜினியரிங் காலேஜ், நான் இந்த காலேஜில் படித்தேன், நான் ரீஜன் அஞ்சு ஆர்இஸில் படித்தேன், நான் என்ஐடியில் படித்தேன், நான் ஐஐடியில் படித்தேன் அப்படின்னு சில, நான் மதுரை தியாகராஜா காலேஜில் படித்தேன், நான் விஐடியில் படித்தேன் அப்படின்னு ஒரு சில கல்லூரிகள் சொல்லும்போது நமக்கு என்ன தோணுது, நமக்கு பெருமையாக இருக்குது. அப்போ அதுவும் இன்ஜினியரிங் காலேஜா, மற்ற இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி நிறையா கல்வி நிறுவனங்கள், கல்வியை தாண்டி அதே கல்வியை எந்த கல்வி நிறுவனங்களில் படிக்கிறோமோ, சொல்லுவாங்களே பாலும் இல்லை தான், பாலும் ஒயிட் கலர் தான், குடிக்கக்கூடிய கல்லும் ஒயிட் கலர் தான். ஆனால் என்ன பண்ணுவோம், கலர் வச்சு கன்ஃபார்ம் பண்ண முடியாது, அதோட குவாலிட்டியை வச்சு கன்ஃபார்ம் பண்ணும். அதுபோல் சேஃப்டி படித்தா வேலை கிடச்சிடும் அப்படிங்கிற சொல்கிறதெல்லாம் 100% போது அதை நான் சொல்லலை. இது ஃபாரினில் இருக்க கூட உங்கள் ரிலேஷன்ஸ் இல்லை, பக்கத்தில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி இருந்தால் அவங்களே கேளுங்க. அதனால் படித்தா மட்டும் வேலை கிடச்சிடாது, அது தகுதியான நிறுவனங்கள் படிங்க. அதுக்கு வந்து IIPHS ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் காலேஜ் என்னடா அதை சொல்ல நினைக்காதீங்க, அதுதான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு, நம்ம நாட்டிலேயே முதன் முதலாக சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட, அரசு பல்கலைக்கழக அங்கீகாரத்தோட கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்ரூவல் உருவாக்கப்பட்ட ஃபஸ்ட்டு காலேஜ். நீங்கள் காலேஜில் சேர்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் பெரிய தப்பு பண்ணுறேன், என்ன பேப்பரில் மீடியாவில் இந்த மாதிரி பேசுகிறல இதை வச்சுமே நம்பி என்ன பண்ணுறீங்க, உடனே ஆன்லைன் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சேர்ந்துறாங்க. நீங்கள் எந்த காலேஜ் போனாலும் சரி நேராக போய் அந்த காலேஜ் பாருங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்காம நீங்கள் சேர்ந்துறாங்க. நீங்கள் வந்து சொல்லுவாங்களே விளம்பரத்தை பார்த்துமே நம்பிறாங்க, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய் அப்படிங்கிற மாதிரி அறிவுனா உங்களுக்கு மெய்ப்பொருள் காண்பது எது உண்மை எது பொய் அப்படின்னு என்ன மாதிரி பத்து, என்ன மாதிரி 10 பேர் சொல்லுவா, என்ன மாதிரி 100 பேர் சொல்லுவா, என்ன மாதிரி 1000 பேர் சொல்லுவான், நாங்கள் தான் நல்லவங்க, நாங்கள் நல்லா சொல்லி தரோம், நாங்கள் நல்லா சொல்லி. இப்போவும் சொல்கிறேன், IIPHS ஃபயர் அண்ட் சேஃப்டி காலேஜ் இந்தியா ஃபர்ஸ்ட் காலேஜ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போனோடனே நீங்கள் மற்ற எந்த காலேஜ் நீங்கள் போய் அப்ளிகேஷன் வாங்கி நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தாலும் ஒரு திரும்பி ஃபோன் பண்ணி எப்போ வரீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் இந்த IIPHS காலேஜ் கேட்க மாட்டாங்க, ஏன் உங்களுக்கு அவங்களுக்கு குவாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யார் விரும்பி வர்றாங்களோ, யார் தேடி வராங்களோ அவங்க மட்டும் போவாங்க, அவங்க மட்டும் அட்மிஷன் போடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், IIPHS வந்து இதில் இந்த போட்டிருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டில் நீங்கள் பாருங்கள், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. மீண்டும் உங்களை கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நாளை உங்களை சந்திக்கிறேன். என்ன இந்த வழிகாட்டி நிகழ்ச்சியை பார்த்த பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் திரும்ப சொல்லிக்க வேண்டியது என்னன்னாக்க, அதாவது ஹார்டாக ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் மட்டும் இல்லை, ஒன்ஸ் பணத்தை கூட திரும்பி சம்பாதிச்சிடலாம், ஆனால் 3 வருஷம் 4 வருஷம் படிக்கிறீங்களே அந்த டைம் போச்சுல, அந்த டைம் போச்சுனாங்க, அந்த டயத்தை வந்து நீங்கள் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் இழந்த நேரம் திரும்பி கிடைக்கவே கிடைக்காது. அதனால் நீங்கள் டயத்தை யூஸ் பண்ணும்போது டைம் ஃப்ரீ தானே, காலையில் எழுந்துச்சோ சூரியன் வச்சு சாயங்காலம் மறைஞ்சு போகுது, இது ஆண்டவன் நமக்கு ஃப்ரீயாக தானே கொடுத்துட்டான் அப்படின்னு நினச்சிடாங்க. ஏன்னா மூணு சொல்லுவாங்கள மூடுன்னு சொல்லுவாங்களே, 3 வருஷம் போச்சுட்டு போனால் அதுக்கு ரொம்ப என்ன பண்ணாங்கன்னா வசதி வாய்ப்பு இருந்தாலும் நம்மளால் படிக்க முடியாது. அதனால் இல்லை டயத்தை மட்டும் ரொம்ப வேலையிலான டயத்தை மட்டும் இழந்துடாதீங்க. தயவு செய்து விளம்பரத்தை மட்டும் மாற்றவே நம்பாமல் இங்கே என்ன பண்ண புற்று வச்சுற மாதிரி இங்கே தான் பண்ணணும்னு உங்களுக்கு உண்மை வந்து வாசல் வரது மட்டும் போய் ஊர் சுற்றி வந்துருமாங்க. அது மாதிரி என்ன பண்ணாங்க புற்று வச்சுற மாதிரி அங்கங்கே அங்கங்கே சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு ஒரு ஃபுல்லாக தெருப்புள்ள கடை மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். நீங்கள் முறையான கல்லூரி, முறையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதுக்கு IIPHS ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் காலேஜ்
இது நீங்களா ஆமாம் அப்படி அங்கே சுற்றி இங்கே சுற்றி நீங்கள் விளம்பரம் தான் விளம்பரம் பண்ணல, இது ஒரு கைடு, அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் எது எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். புரியும் உங்களுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டை ஒருத்தில் கை காட்டி மரம் இருக்குது, ரோடு தான் போகுது தெரியாதா, அது யாருக்கு பக்கம் பழக எழுதி வச்சுருக்கு, இந்த பக்கம் போனாங்க புதுக்கோட்டை 50 கிலோமீட்டர், இந்த பக்கம் போனால் திருச்சி, இந்த பக்கம் போனால் சென்னை, இந்த பக்கம் போனால் மதுரை எழுதி வச்சுருக்காங்க. அது யாருக்கு வழி தெரியாமல் அந்த ரோட்டில் போகிற நடந்து போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, டூ வீலரில் போனாலும் சரி, இல்லை நீங்கள் காஸ்ட்லியாக காரில் போனாலும் சரி, நீங்கள் எதில் போனாலுமே வழி தெரியாதவங்களுக்கு வழியை காட்டுவதற்காக உலகெங்கும் என்ன பண்ணுறாங்க, எல்லா இடத்துல டைரக்ஷன் போர்டு வச்சுருக்காங்க. அந்த டைரக்ஷன் போர்டு தான் அந்த நிகழ்ச்சி நாங்கள் சொல்லிட்டுருக்கேன். அதாவது எந்த படித்தா வேலை கிடைக்கும்னு வழி தெரியாமல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் இதை படித்தும் வேலை கிடைக்கும்னு நான் சொல்லிட்டுருக்கேன். மறந்துடுறாங்க, இந்த வெப்சைட்டில் இருக்கிற ஐஏபிஜிஎஸ் ஃபைன் சர்டிஃபிகேட் காலேஜை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ண மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்ரூவ்டு, இந்தியாவில் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்ரூவ்டு காலேஜ், இந்தியாவில் ஃபஸ்ட்டு சேஃப்டிக்காக உருவாக்கப்பட்ட முதல் காலேஜ். அதை தாண்டி சென்னையில் ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்களுக்கு என்ன ஃபீஸ் வாங்குறாங்களோ அதை விட குறைவான அந்த ஃபீஸ் தான் அங்கேயும் வாங்குறாங்க. அதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு எஜுகேஷன் பேங்க் லோனு எல்லாமே அவங்களே ஃபுல் அசிஸ்டன்ட், பேங்க் லோன் அவங்க பேங்க் லோனில் படிக்கிறதுக்கு எல்லா உதவியும் கல்லூரியும் பண்ணுவாங்க. இது முழுக்க முழுக்க ஹைலி டிசிப்ளின் காலேஜ், ஹைலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காலேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். பேரண்ட்ஸ் மறந்துடாமல் இவங்க பசங்களை அழைச்சிட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே சொல்கிறேன் நேராக காலேஜ் போங்க, பாருங்கள், பார்த்துலாம் விசாரிச்சுட்டு அப்புறமா இந்த காலேஜும் இல்லை, நீங்கள் எந்த காலேஜ் போனாலும் சரி, நீ குறிப்பாக ஐஏபிஜி வாங்கன்னு சொல்ல, இல்லை சார் ஐஏபிஜி போகணும் வேறு காலேஜ் வேறு எங்கேயும் இதே ஃபாரின் சர்டிஃபிகேட் காலேஜ் ஹைலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கிட்ட கொச்சினில் இருக்குது, அந்த தாண்டி நாக்பூரில் இருக்குது, பிரிட்டிஷ்காரன் ஃபஸ்ட் ஃபஸ்ட் அங்கே தான் ஆரம்பித்தான், அதான் டேராடூனில் ஒரு காலேஜ் இருக்குது புரியுங்களா, அந்த சென்னையில் இருக்குது, சென்னை விருகம்பாக்கத்தில் இருக்குது ஐஏபிஜி ஃபாரின் சர்டிஃபிகேட் காலேஜ் இருக்குது. அப்புறம் ரீஜனல் லேபர் இன்ஸ்டியூட் ஆர்எல்எஸ்ஐன்னு சொல்லக்கூடிய ரீஜனல் லேபர் இன்ஸ்டியூட் இருக்குது அடையாரில் இருக்குது, இங்கே போகிற சேரலாம் நீங்கள் மற்ற இதை பார்த்துங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்த அனைத்து பெற்றோருக்கும் மாணவருக்கும் நன்றி. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன். வணக்கம், முருகானந்தம்.